நண்பர்களே, இன்றைய சிங்கநாதம் மன்னார்குடி சிவராமன் உங்கள் முன்பு. இன்றும் நான் திருப்பூரில் உள்ள நஞ்சை நிலத்திற்கு நடுவே நின்று கொண்டு நான் பேசுகிறேன். நண்பர்களே, இந்த திராவிடம் என்று சொல்கிறார்கள், திராவிட மாடல் ஆட்சி என்று சொல்கிறார்கள். இது திராவிட மாடல் அல்ல, இது மூக்க ஸ்டாலினின் மாடல். இந்த மாடல் ஒரு அழுகி போன, நாரி போன, வீணா போன, நசமாக போன மாடல். இதுதான் உண்மை. இவர்கள் வந்து இந்தி தெரியாது போடா என்று சொல்கிறார்கள். இந்தி தெரியாது போடா என்று சொன்ன உனக்கு டெல்லியில் கிடைத்தது என்ன? தமிழ் தெரியாது போடா சொன்னது யார்? நிதிஷ்குமார், பீகாரின் முதலமைச்சர். அவர் என்ன சொன்னார்? அந்த ஐஎன்டி கூட்டணியில் இந்த வீணா போன திராவிடர்கள் அங்கே கலந்து கொண்டார்கள். இங்கே திருநெல்வேலி, தூத்துக்குடி, கன்னியாகுமரி எல்லாம் வெள்ளம், மக்கள் இறந்து கொண்டிருந்தார்கள். மக்களுக்கு வாழ்வாதாரம் போய்விட்டது. மக்கள் பிச்சை எடுக்கும் நிலையில் வந்த நிலையில் இவர் இண்டி கூட்டணியில் அரசியல் நிகழ்ச்சி நடத்துகிறார். அங்கேயும் அவமானப்பட்டு திரும்பி வந்தார். எப்படி? அந்த நிதிஷ்குமார், பீகாரின் முதல்வர், இந்தியில் பேச, எங்களுக்கு இந்தி தெரியாது, ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்து சொல்லுங்கள் என்று டிஆர் பாலு சொன்னார். ஆனால் நிதிஷ்குமார் சொன்னது என்ன? அதெல்லாம் முடியாது, இது ஒரு ராஷ்டிர பாஷா, தேசிய மொழி, இந்தியை நீங்கள் படித்தாக வேண்டும், படித்து கொள்ளுங்கள் என்று மூக்கொடைக்கும்படி சொன்னாரே, உங்களுக்கு நாணம் இல்லையா, வெட்கம் இல்லையா? தமிழ்நாட்டில் வந்து நீங்கள் வந்து இந்த மாறன் என்ன சொல்கிறார், வட இந்தியர்கள் பீகாரிகள் இங்கு வந்து கக்கூஸ் கழுகிறார்கள், தமிழ்நாட்டில் உள்ள மாணவர்கள் எல்லாம் ஐடியில் பணிபுரிந்து கை நிறைய ஊதியம் பெறுகிறார்கள். அது வாஸ்தவம்தான், இருக்கட்டும். ஆனால் நீங்கள் இவ்வாறு பேசுவது உங்களுக்கு நீங்களே வைத்து கொள்ளும் ஆப்பு தான் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். தயாநிதி மாறன் சொல்வதில் எந்த ஒரு பொருளும் இல்லை. இப்பொழுது வட இந்தியர்களை முழுவதுமாக நீங்கள் எதிர்த்து கொண்டுள்ளீர்கள். உங்களுக்கு வட இந்தியாவின் சப்போர்ட்டு, ஆதரவு சற்றும் கிடைக்காது. வட இந்தியர்கள் இங்கு வந்து கூலி வேலை செய்வதாலும், கொத்தனார் வேலை செய்வதாலும், கம்பி கட்டும் வேலை செய்வதாலும், இத்தியாதி ஹோட்டல்களில் வேலை செய்வதாலும் தான் உங்கள் நண்பர்கள் இங்கே வந்து, உங்களது மக்கள் இங்கே வந்து டாஸ்மாகில் குடித்துவிட்டு 100 ரூபாய், 150 ரூபாய்க்கு அந்த எம்ப்ளாய்மெண்ட் கேரண்டி ஸ்கீம் அதில் வந்து பணி செய்துவிட்டு உறங்கிக் கொண்டிருக்கிறார்கள். நீங்கள் மக்களை முட்டாளாக்கு கொண்டிருக்கிறீர்கள். மக்கள் என்று புரிந்து கொள்வார்களோ தெரியவில்லை. தமிழக மக்கள் இவர்களை திராவிடர்கள் என்று அழைக்கப்படுகிறார்கள். நீங்கள் ஜாதி வாரியாக மக்களை பிரித்தெடுத்து பிரித்து சூழ்ச்சி செய்து ஆட்சி செய்து விரும்புகிறீர்கள். உங்களது ஆட்சி முடிவுக்கு வரும். நீங்கள் வீட்டுக்கு செல்லும் காலம் மிக உறைவில். வீட்டுக்கு செல்ல முடியாது, நீங்கள் அனைவரும் ஜெயிலுக்கு செல்வீர்கள், சிறைக்கு செல்வீர்கள். ஆனந்த் வெங்கடேசன் எடுத்த அந்த வழக்குகள் எல்லாவற்றிலும் உங்களுக்கு முடிவு சிறைச்சாலை தான் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். முக ஸ்டாலின், உதயநிதி, அந்த அவருடைய சபரிசன், அதுபோல் துர்கா ஸ்டாலின், அனைவரும் சிறைக்கு செல்லும் காலம் வெகு விரைவில் உள்ளது என்பதை நீங்கள் தெரிந்து கொண்டு ஜாக்கிரதையாக பேசுங்கள். உங்களது நாவில் சனி புகுந்துள்ளான். அந்த தயாநிதி மாறன், அந்த அவர்கள் நடத்தும் பொதுவாக எங்கள் 42 ஸ்கூல் திமுகவினர் நடத்துகிறார்கள். உங்களது பள்ளியில் என்ன சொல்லி தருகிறீர்கள்? எதற்காக நீங்கள் சிபிஎஸ்இ பாடத்தில் நடத்துகிறீர்கள்? எதற்காக இந்தி அங்கு சொல்லிக் கொடுக்கப்படுகிறது? உங்களுக்கு இந்தி வேண்டாம், இந்தியில் நீங்கள் படிக்கக்கூடாது, மாணவர்கள் இங்கு படிக்கக்கூடாது என்றால் உங்கள் பள்ளியில் மட்டும் என்ன, எதற்காக இந்தியை சொல்லித்தருகிறீர்கள்? உங்களுக்கு நாணம் இல்லையா, வெட்கம் இல்லையா, ரோஷம் இல்லையா, சூடு இல்லையா, சொரணை இல்லையா என்பதை நான் கேட்பதில் என்ன தவறு? ஆகவே நீங்கள் தமிழ்நாட்டில் நீங்கள் நடத்தும் பள்ளிகளில் எல்லாம் மெட்ரிக் பள்ளிகளுக்கு மாறுங்கள், தமிழ் மீடியத்தில் மாறுங்கள். பிறகு சொல்லுங்கள் போங்கடா, இந்தி தெரியாது போடா என்று அறிவு கட்ட திராவிட மக்களே, நீங்கள் திராவிடர், உண்மையான திராவிடர்கள் என்றால் உங்களுக்கு சூடு சொரணை இருந்தால் உங்கள் பள்ளிகளில் சிபிஎஸ்இ சிலபஸ் கூடாது. சிபிஎஸ்இ சிலபஸ் கூடாது என்றால் நீங்கள் எல்லாம் பள்ளிக்கூடத்தை இழுத்து மூட வேண்டி வரும். இதுதான் நிதர்சனமான உண்மை. ஆகவே இந்தி தெரியாது போடா என்று சொன்ன உங்களுக்கு தமிழ் தெரியாது போடா என்று
நிதிஷ்குமார் ஆப்பு வைத்துள்ளார். ஆப்பு, இது ஒரு பெரிய ஆப்பு. வட இந்தியாவில் பாரதிய ஜனதா கட்சி வெற்றி பெறுவதற்காக நீங்கள் என்னவெல்லாம் செய்ய வேண்டுமோ அத்தனையும் செய்து கொண்டிருக்கிறீர்கள். இது ஒரு விதத்தில் நல்லதுதான் என்று கூறிக்கொண்டு இன்றைய உரையை நான் இத்துடன் முடித்து கொள்கிறேன். மன்னார்குடி சிங்கநாதம் சிவராமன், நன்றி, வணக்கம்.